ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற 6th வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே 2 பகுதி வந்துட்டு முடிச்சிட்டோம், லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிப்பீடு புக்பேக் தான் பார்க்க போகிறோம். புக்பேக்கை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறையா ஊர்களோட சிறப்புகளை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஊர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அரிக்கமேடுங்கிறது பூம்புகாருக்கு மேலே இருக்குது. ஓகேவா? பூம்புகார் பார்த்துக்கோங்க, கடல் கிட்டே இருக்கனால அது வந்துட்டு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் பூம்புகாருக்கெலாம் மேலே இருக்குது காஞ்சிபுரம். ஓகேவா? அடுத்து மாமல்லை அப்படிங்கிற ஊர். அடுத்து இந்த பூம்புகார் கிட்டே என்னென்னா, இந்த உறையூர், கொடுமணல், அடுத்தது வந்துட்டு கரூர், அதெல்லாம் இருக்குது. வங்காள விரிகுடாவோட இதில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பூம்புகார் அப்படிங்கிறது இந்த பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவோட கடற்கரையில் தான் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். சரியா? அதான் வங்காள விரிகுடா சைடில் தான் இந்த பூம்புகார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டினம், கோர்க்கை, இது எல்லாமே என்னென்னா பாண்டிய நாட்டோடு வந்துடும், மதுரை சைடில் வந்துட்டு வந்துடும். ஓகேவா? இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு இதை பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அடுத்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடல் வர்த்தகம் அப்படின்னா மேரிடைம் ட்ரேட், வெளிநாட்டவர் அப்படின்னா ஃபாரினர், கலத்தல் அப்படின்னா பிளண்டிங், நேர்மை இன்டெகிரிட்டி, நியாயமான விலை லெகிட்டிமேட் ப்ரைஸ், பழமைத்தன்மை ஆன்டிக்யூட்டி, புனைப்பெயர் சோப்ரிகட், நாணயச்சாலை மின்ட், அகலி அப்படின்னா மோட். ஓகேவா? ஸோ நாணயச்சாலைனா மின்ட், அகலினா மோட், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னா சிந்துவெளி நகரம். ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நகரம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெசபொட்டாமியா நாகரிகம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு மெசபொட்டாமியா இல்லை, ஸோ சிந்துவெளி நாகரிகம் தான் அதுக்கு அடுத்து வந்தது. அதனால சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது இதுக்கான ஆன்சர். இவற்றுள் எது தமிழக நகரம்? தமிழக நகரம் இதில் வந்துட்டு எது அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம், வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். சரியா? ஏன்னா பூம்புகாருக்கெலாம் மேலே தான் காஞ்சிபுரம் இருந்துச்சு, நம்ம இப்போ பார்த்த மேப்லேயே தெரிஞ்சிருக்கும். பே ஆஃப் பெங்கால் கீழே இருக்குது, அது பூம்புகாருக்கெலாம் மேலே தான் காஞ்சிபுரம் இருக்கும். அதனால் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு காஞ்சிபுரம். அடுத்து தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. இதில் வந்துட்டு என்னென்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது எது கரெக்டுங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்லணை. ஓகேவா? கல்லணை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு காஞ்சிபுரம் ஏரிகள், காஞ்சிபுரத்தில் நிறைய ஏரிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லெசன் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். அடுத்து பராக்கிரம பாண்டியன் ஏரி அப்படிங்கிறது நம்ம எதுவுமே பார்க்கல. காவிரி ஆறு அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இதில் பார்க்கல. சரியா? காஞ்சிபுரத்தில் நம்ம பார்க்கல. ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆனா மற்றும் ஆவண்ணா, கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள், அதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். அடுத்து பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல, எது வந்துட்டு பழைய நகரம் கிடையாது அப்படிங்கிறது. இந்த லெசனில் நம்ம 3 பழமையான நகரம் வந்து பார்த்தோம். சரியா? மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், இந்த மூணையுமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னென்னா சென்னை. சென்னை அப்படிங்கிறது பழமையான நகரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து 6வது கொஸ்டின், கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகலாய்வு அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா மதுரை. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மதுரை. அடுத்து கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கரெக்டு தான், ஏன்னா நம்ம பார்த்தோம் பூம்புகார்ங்கிறது ஒரு துறைமுக நகரம், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடந்துச்சுன்னு. காரணம் பார்த்தோன்னா, வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. இதுவும் கரெக்டு தான், ஏன்னா அது வங்காள விரிகுடாவோட கடற்கரையில் தான் இருந்துச்சு, அதனால் கூட நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஆவண்ணா, கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஆவண்ணா. 2வது பார்த்திங்கன்னா, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம்.
இதுவும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். திருநாவுக்கரசர் தான் கல்வியில் கரையில் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை சொல்லியிருப்பார். ஏன்னா கல்வி அப்படிங்கிறதுக்கு கரையே கிடையாது, அது ஒரு பெரிய கடல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் திருநாவுக்கரசர். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என இவான்ஸ்வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவும் சரிதான், இவான்ஸ்வாங் அவர்கள் தான் சொல்லியிருப்பார், 7 புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி, ஓகேவா? இஎன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். அடுத்து, சரியான தொடரை கண்டறிக அப்படிங்கிறது. நாலங்காடி என்பது இரவு நேர கடை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அல்லங்காடி என்பது பகல் நேர கடை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ரொமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். கொர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, நாலங்காடி அப்படிங்கிறது இரவு நேர கடை கிடையாது, நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேர கடை. சரியா, அப்போ அது வந்துட்டு தப்பானதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேர கடை, அதையும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் கிடையாது. ரோமானிய நாட்டு நாணயம் வந்து எங்கே தயாரித்தாங்கன்னா மதுரையில் தான் தயாரித்தாங்க, ஓகேவா? அப்போ அதுவும் தப்பு. ஸோ நாலாவது இருந்தால் அதுதான் கரெக்டு. என்னென்னா, கொர்க்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உவரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தான் முத்து வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க, முத்து வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் இஎனா தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, தவறான தொடரை கண்டறிக அப்படிங்கிறது. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது உண்மையிலே கரெக்டு, ஓகேவா? அடுத்து, யுவான்ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இதுவும் கரெக்ட், ஏன்னா காஞ்சிபுரத்தில் வந்துட்டு அவரோட ஹையர் ஸ்டடீஸை வந்து பண்ணியிருப்பார். அடுத்து, கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது வந்துட்டு தப்பு. கோவலனும் கண்ணகியும் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பூம்புகாரில் தான் வாழ்ந்தாங்க, அவங்க வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வாழலை. ஸோ ஆப்ஷன் இஎனாங்கிறது தப்பு, ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது வந்துட்டு ஆமாம், பட்டினப்பாலையில் ஈராக் நகரம் பற்றி கொடுத்துருக்காங்க. உணவுப் பொருள் எல்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் ஈனா தான் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொடர் வந்துட்டு தவறான தொடர். அடுத்து ஆறாவது பார்த்திங்கன்னா, சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பேர் பண்ணியிருக்கிறது எது அப்படிங்கிறத பார்க்கணும். கூடல் நகர் அப்படிங்கிறது பூம்புகார்னு கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு தப்பு, ஓகேவா? அடுத்து, தூங்கா நகரம் வந்துட்டு எதுனா ஹரப்பான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. தூங்கா நகரம் வந்துட்டு மதுரை. சரியா, அப்போ அதுவும் தவறான இணை. கல்வி நகரம்ங்கிறது காஞ்சிபுரம், ஆனால் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. கோயில் நகரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம், இது வந்துட்டு சரியான ஆன்சர். ஏன்னா காஞ்சிபுரத்தை கோயில் நகரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்துச்சு, நிறைய கோயில்கள் இருக்கனால அதை கோயில் நகரம்னு சொல்கிறாங்க. இதில் ஃபேமஸாக கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்துட்டு இருந்ததை பற்றியும் நம்ம வந்து படித்தோம். சரியா, ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கோயில் நகரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான். அடுத்து, தவறான இணையை கண்டறிக. தவறாக வந்துட்டு எது கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடமலை தங்கம் அப்படிங்கிறது, இது வந்துட்டு சரியான இணை தான். ஏன் அப்படின்னா, வடமலையிலேருந்து தான் தங்கத்தை வந்து கொண்டு இறக்குமதி பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். திரும்ப தமிழ்நாட்டில் பாலிஷ் பண்ணி எல்லாம் பண்ணி திரும்ப வந்துட்டு அதை ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு திரும்ப ஏற்றுமதி பண்ணி விட்டுருப்பாங்க. சரியா, ஸோ வடமலை தங்கம்ங்கிறது கரெக்டு. அடுத்து, மேற்கு மலை சந்தனம், இதுவும் கரெக்டு. மேற்கு மலையிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து சந்தனம் இறக்குமதி நடந்துச்சு. அடுத்து, தென்கடல் முத்து, இதுவும் கரெக்ட் தான், ஓகே. தென்கடலேருந்து தான் முத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்து, கீழ்கடல் அகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கடல் வந்துட்டு அகில் அப்படின்னா என்னென்னா ஒரு வாசனை பொருளை தான் நம்ம வந்துட்டு அகில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்துட்டு தப்பு. கீழ்கடலில் வந்துட்டு பவளம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அகில் கிடையாது, ஓகேவா? கீழ்கடலில் வந்துட்டு பவளம், தென்கடலில் வந்துட்டு முத்து. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, தவறான இணை எது அப்படின்னா கீழ்கடல் அகில் அப்படிங்கிறது தான் தவறான இணை. அடுத்து, மூணாவது ரொம்ப கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் க்வெஸ்சன், கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டினது யார் அப்படின்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னன் தான். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னன் தான் கட்டியிருப்பார். அடுத்து, கோயில் நகரம் என அழைக்கப்படுவது, இது நம்ம இந்த மதிப்பீட்டிலே பார்த்துட்டோம் ஏற்கனவே. கோயில் நகரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் தான். அடுத்து, மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன், இது வந்துட்டு கோவலனோட அப்பா பேர் தான் மாசாத்துவான். மாசாத்துவானோட பொருள் என்ன அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய வணிகன், பெரு வணிகன் அர்த்தம். கண்ணகியோட அப்பா பேர் வந்துட்டு மாநாயகன், அவரோட பேருக்குள்ள பொருள் என்ன அப்படின்னா பெரு கடல் வணிகன், ஓகேவா? பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது தான் அவரோட பேரோட பொருள். அடுத்து, சரியா தவறா.
பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாடு பரிமாற்றம் நடைபெற்றது. பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. பூம்புகாரில் வந்துட்டு நிறைய, நம்ம லெசனில் பார்த்துருப்போம், பூம்புகாரில் வந்துட்டு நிறைய நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் இல்லாமல் வேறு நாட்டில் இருந்தவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வியாபாரம் பார்த்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடக்குது, வணிகம் வந்துட்டு செழிப்பாக நடக்குதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கரெக்டு தான், சரியான ஆன்சர் தான். அடுத்துட்டு ரெண்டாவது, மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இதையும் நம்ம பார்த்துருந்தோம். அல்லங்காடி நைட்டு வேலை, அல்லங்காடி அப்படிங்கிறது நைட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சு செயல்படும் கடை, ஓகேவா? இந்த கடையில் நைட்டு வந்துட்டு பெண்கள் கூட பயப்படாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பொருள் வாங்கிட்டு பத்திரமாக வீடு திரும்புவாங்க. ஸோ இது வந்துட்டு சரி. மூன்றாவது பார்த்திங்கன்னா, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. இதுவும் கரெக்ட் தான், நிறைய குடவரை கோயில் வந்துட்டு இருந்திருக்கும். இது வந்து என்னென்னா காஞ்சிபுரத்தில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். இதுவும் சரி தான். அடுத்து, போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஏழாம் அறிவு படத்தை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. போதிதர்மர் வந்துட்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான், ஓகேவா? அடுத்து வந்துட்டு நமக்கு ஓரிரு வார்த்தை தேவையில்லை. கீழ்கண்ட வினாக்களுக்கு இதுவும் நமக்கு வந்துட்டு தேவையில்லை. அடுத்து பார்த்தோன்னா, மாணவர் செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் தேவையில்லை. ஸோ அடுத்து கட்டக வினாக்கள் போயிடலாம். இதில் வந்துட்டு என்னென்னா, எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருக்கிறது. ஸோ பூம்புகார் அப்படிங்கிறது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, காவேரி நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. பூம்புகார் அப்படிங்கிறது காவேரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து, தமிழ் சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம். தமிழ் சங்கம், சங்கம் வளர்த்து, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அப்படிங்கிற சொல் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது எங்கே அப்படின்னா மதுரையில் தான், ஓகேவா? மதுரையில் தான் தமிழ் சங்கம் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து, சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு. சங்க இலக்கியங்களில் ஏதாவது ஒன்று அப்படின்னா ரொம்பவே பழமையான தொல்காப்பியத்தை வந்து சொல்லலாம். ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் ஒன்று. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ், ஓகேவா? மெகஸ்தனிஸ் அவர்கள் தான் பாண்டிய நாட்டை பற்றின குறிப்பை வந்துட்டு எழுதியிருப்பார். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன? தெற்கு மாவட்டங்கள் அப்படின்னா இந்த மதுரை அதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு என்னென்னா பாண்டிய நாட்டோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. பாண்டிய நாட்டு மன்னன், பாண்டிய மன்னன் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணாங்க. அடுத்து, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யார்? இது வந்துட்டு ஆன்சர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் தான் சீனாவில் இருந்துட்டு, சீனாவில் இருந்துட்டு அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக காஞ்சிபுரம் வந்து படிக்க வருவார், சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு யுவான் சுவாங். அடுத்து, திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார். திருநாவுக்கரசர் வந்துட்டு காஞ்சிபுரத்தை என்ன சொல்கிறாருன்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன? இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய கடையை வந்துட்டு அல்லங்காடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பகல் நேரத்து கடையை நாலங்காடின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அல்லங்காடி. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? ஸோ கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். கைலாசநாதர் கோயில் கட்டின மன்னன் பேர் ராஜசிம்மன். அடுத்து, ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஏரிகள் மாவட்டம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தில் தான் நிறைய ஏரிகள் இருக்கும், அது கூட கல்லணையும் என்னென்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. வணிகம் என்றால் என்ன? வணிகம் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது தான். நம்ம வந்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதும் இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறது தான் வணிகம், ஓகேவா? அடுத்து, வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறு. என்ன அப்படின்னா சென்னை. சென்னையில் வந்துட்டு இருக்குது. நம்ம இங்கே பார்த்த ஆன்சர் வந்துட்டு என்னென்னா பூம்புகார். பூம்புகார் தான் கரெக்டான ஆன்சர். வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய துறைமுகம் பூம்புகார், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட இந்த லெசனையும் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இது வந்து வரலாறுல உள்ள எல்லா லெசனையுமே நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஆறாம் வகுப்பில் டேம் ஒன்றில் இருக்க வரலாறை முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து புவியியலில் இருக்கக்கூடிய ஒரு லெசனை வந்துட்டு பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.